ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்பில் வந்திருக்கிற ஒரு நியூ அப்டேட், நியூ ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாரத் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனை பற்றி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். உங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே கம்மியான சர்வீஸ் சார்ஜஸில் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் பாரத் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரத் நெக்ஸ்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ரெஃபரல் அதிகமாக பண்ணுறது மூலமாக அதிகமாக வந்து ஏர்னிங்கும் வந்து இதில் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு நியூ அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபுல் கேவிசி வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபுல் கேவிசி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதிலிருந்து நீங்கள் பணம் உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டை வந்து காமிக்கும். ஸோ கிரெடிட் கார்டு கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா 1.45% மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது இதில் வந்து கிளாசிக் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1.35% மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 1.35% வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்குள்ளே தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். பட் அமௌண்ட் வந்து ரொம்பவே லோவஸ்ட்டான சார்ஜஸ் தான் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் வந்து எந்த மெத்தட் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் வந்து ரெஃபரல் மூலமாக கேஷ்பேக் ஏதாவது ஏர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து கேஷ்பேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கிளாசிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பிடிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கேஷ்பேக்கில் இருந்து டெபிட்டட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எங்கிட்ட வந்துட்டு 1000 ரூபாய்க்கு மேலேயே வந்துட்டு ரெஃபரல் கேஷ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த 1000 ரூபாய்க்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து 15.93 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு நம்மளோட கிரெடிட் கார்டிலேருந்து டெபிட்டட் ஆகிறதுக்கு பதிலாக நம்மளோட பாரத் நெக்ஸ்ட் அந்த ரெஃபரல் கேஷிலிருந்து டெபிட்டட் ஆகும். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் அந்த 1000 ரூபாய் மட்டும்தான் வந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் மூலமாக ஜாயின் பண்ணி அவர் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து 5000 மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா கேஷ்பேக் வந்து இதில் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக்கை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இந்த கேஷ்பேக் வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணம் வந்து கிரெடிட் கார்டிலிருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டிலிருந்து டெபிட்டட் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி இந்த அமௌண்ட் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாத மாதிரி ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக நிறையவே வந்து கிஃப்ட் கார்டை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 பேரை வந்து ரெஃபர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் 5000 ரூபாய்க்கு மேலே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட வீட் அட்ரஸ்க்கே வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் உங்களோட இமெயில் ஐடிக்கும் இந்த கிஃப்ட் வவுச்சர் டீட்டெயிலை ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ரெஃபரல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 250 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர். இதே இது 5 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணும்போது 750 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. 10 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணும்போது 50 கிராம் வெள்ளி பார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது 15 பேரை ரெஃபர் பண்ணும்போது 2500 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்குமா. இதே இது 75 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது 10000 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது 3 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது 30 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது 5000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர். அதே இது 20 ரெஃபரல் சக்ஸஸாக பண்ணும்போது 1 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 100 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணும்போது 5 கிராம் கோல்டு காயின் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 150 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 15000 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்குமா. அதே இது 200 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 10 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டை இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணிக்காங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கொடுக்கல. அதனால் என்ன தான் நீங்கள் விழுந்து ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த கேஷ்பேக்கை வந்துட்டு 1 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி வந்து கிரெடிட் கார்டிலேருந்து பேக்கம் கொடுக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க
அப்படின்னா மட்டும் அந்த கேஷ்பேக்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இனிமேல் நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஃபரல் வந்து வீணாக போகாது. ஸோ அதுக்கு வந்து கேஷ்பேக்கோ இல்லை வந்து கோல்டு காயினோ இல்லை வந்துட்டு சில்வர் பாரோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாரத் நெக்ஸ்ட் ஆப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவாக ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான கேஷ்பேக்கை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு பாரத் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்பில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட். ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.